இந்த வீடியோவில் சிபிஐயோட பவர் என்ன, சிபிசிஐடியோட பவர் என்ன, ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற கேஸை ஏன் சிபிஐக்கோ இல்லை சிபிசிஐடிக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். சிபிஐ பற்றி பார்க்கலாம். சிபிஐனா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இவங்களோட வேலையை வந்து ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. இவங்க நினச்சா இந்தியாவில் யாரை வேணால் விசாரிக்கலாம், அதுக்கு எந்த பர்மிஷனும் யாருக்கிட்டையும் வாங்க தேவையில்ல. எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டேட்டோட கரண்ட் சிஎம்ஐ கூட இவங்க நினச்சா விசாரிக்கலாம். இவங்ககிட்ட கிரிமினல் டேட்டா பேஸ் இருக்கும் அண்ட் ஹை லெவல் டெக்னாலஜி இருக்கும் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு. சிபிஐ ரெகுலேட் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த சிபிஐக்கு கேஸ் ரெஃபர் பண்றது யார் யாருக்கெல்லாம் பவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஸ்டேட் ஹை கோர்ட்டுக்கும் பவர் இருக்கு அண்ட் சுப்ரீம் கோர்ட் பவர் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு பவர் இருக்கு, லாஸ்டா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு பவர் இருக்கு. அந்த முக்கியமான கேஸ்க்கு மட்டும் தான் ரெஃபர் பண்ண முடியும், எல்லா கேஸ்க்கும் ரெஃபர் பண்ண முடியாது. இப்போ சிபிசிஐடி பத்தி பார்த்தலாம். சிபிசிஐடினா என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரைம் பிரான்ச் அண்ட் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். சென்ட்ரலுக்கு எப்படி சிபிஐ இருக்கோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு வந்து சிபிசிஐடி இருக்கு. இவங்க